வணக்கம். ஜனவரி 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பங்கு சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது, நம்ம சேனல்லேருந்து ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான டெலகிராம், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம்லேருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவது இல்லை. அது மட்டும் இல்லாமல் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவதும் இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு, தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லேயும் ரிஸ்க் இருக்கும், ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவுசெய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ரூபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். கூகுள் மீது காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அபராதம் விதிச்சிருந்தாங்க, 1338 கோடிகள். அதை எதிர்த்து அவங்க என்சிஎல் ஏடியில் மேல்முறையீடு செய்திருந்தாங்க நேஷனல் கம்பெனி லா அப்பலட் ட்ரிபியூனலில். அவங்க உடனடியாக அதை தடை செய்யலை, 10% அபராதம் கட்ட வேண்டும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு பின்னர் ஒரு தேதியில் விசாரிக்கப்படும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ அவங்க சுப்ரீம் கோர்ட்டை நாடுறாங்க, கூகுள் உடனடியாக இந்த தீர்ப்புக்கு தடை விதிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி அவங்க கோரிக்கையை முன்வைத்திருக்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. இன்ஃபோசிஸ் தரப்புலருந்து அப்டேட் இருக்கு. ஜனவரி 12ஆம் தேதி அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிக்க போகிறதாக சொல்லியிருக்கிறாங்க. டிசிஎஸ் நாளைக்கு ஜனவரி 9ஆம் தேதி அவங்களுடைய ரிசல்ட்டை வெளியிடுறாங்க. எக்கனாமிக் டைம்ஸில் சில வல்லுநர்களிடையே கருத்து கணிப்பு நடத்தியிருக்கிறாங்க ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு. டிசிஎஸ்ஸுடைய ரெவன்யூ க்ரோத் சீக்வென்ஷியலி 2.2%லேருந்து 3.8% அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே இன்ஃபோசிஸுடைய ரெவன்யூ க்ரோத் வந்து சீக்வென்ஷியலி 2.4%-4.7% அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் வெளியிட்டிருக்கிறாங்க. டிசிஎஸ்க்கு 40 அனலிஸ்ட் வந்து அவங்களுடைய கால் கொடுத்துருக்காங்க. அதில் 12 பேர் வந்து ஹோல்டு ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, 11 பேர் வந்து ஸ்ட்ராங் பை அப்படின்ற ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, 8 பேர் பை ரேட்டிங்கும், 5 பேர் செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, 4 பேர் ஸ்ட்ராங் செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதே போல் இன்ஃபோசிஸ்க்கு 40 அனலிஸ்ட் காலில் 5 பேர் வந்து ஹோல்டு ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, 25 பேர் வந்து ஸ்ட்ராங் பை கொடுத்துருக்காங்க, 9 பேர் வந்து பை ரேட்டிங், 1 மட்டும் செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஐடி ஸ்டாக்ஸில் சில ப்ரோக்கிங் கம்பெனிஸ் என்ன ப்ரிஃபரன்ஸ் வைத்திருக்கிறாங்கன்ற தகவலையும் கொடுத்துருக்காங்க. நொமூரா வந்து லார்ஜ் கேப்பை தான் ப்ரிஃபரபிளாக இருக்கதா சொல்லியிருக்காங்க. அதில் குறிப்பாக இன்ஃபோசிஸ்க்கு அவங்க பை கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் டிசிஎஸ்க்கு ரெடியூஸ் கால் கொடுத்துருக்காங்க. எம்கே குளோபல் வந்து இன்ஃபோசிஸ்க்கு பை கொடுத்துருக்காங்க, டிசிஎஸ்க்கு ஹோல்டு ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஐசிஐசிஐ டைரக்டருடைய ப்ரிஃபரன்ஸும் இன்ஃபோசிஸாகத்தான் இருந்தது. டிசிஎஸ் குறித்து பிரபுதாஸ் லீலாதர் எக்கனாமிக் டைம்ஸில் கொடுத்துருக்கிற தகவல் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இப்போதைக்கு டிசிஎஸ் வந்து கன்சால்டேஷன் ஃபேஸில் இருந்து கொண்டு இருக்கு. நியர் டேர்ம் சப்போர்ட் வந்து 3150, தற்போதைய லெவல் 3210 லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 3150 குறைவாக டிசிஎஸ் போச்சுன்னா மேலும் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் மேலே 3350 ரெசிஸ்டன்ஸாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அது பிரேக் ஆச்சு அப்படின்னா பாசிட்டிவாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பிரபுதாஸ் லீலாதர் டிசிஎஸ் குறித்து அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. அதே போல் இன்ஃபோசிஸ் குறித்து பிரபுதாஸ் லீலாதர் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, சப்போர்ட் லெவல் வந்து 1360 லெவல், இப்போ வந்து 1440 லெவலில் மேலும் கீழே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு HCL Technologies ன்னு பிரபுதாஸ் லீலாதர் கருத்து சொல்லியிருக்காங்க. பிரபுதாஸ் லீலாதர் அடுத்த 3-4 வாரத்திற்கு சில ட்ரேடிங் ஐடியாஸும் கொடுத்துருக்காங்க. இந்த தகவல் நமக்கு கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து தான். அவங்க GNFC, காரமண்டல் இன்டர்நேஷனல், IRB இன்ஃப்ரா, REC லிமிடெட், மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, எஸ்காச் மற்றும் கம்மின்ஸ் இப்போ இருக்கிற லெவலில் வாங்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த 3-4 வாரத்திற்குள்ளார நல்ல ப்ராஃபிட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஹைடெக் பைப்ஸ் தரப்பு அப்டேட் இருக்கு. அவங்க உத்தரப்பிரதேஷ் அரசுடன் ஒரு மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்ல கையெழுத்திட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய ஆலையை அங்கே அமைக்கவிருக்கிறாங்க. 510 கோடி ரூபாய் இதற்காக முதலீடு செய்ய போறாங்க. ஸ்டீல் டியூப்ஸ் மற்றும் பைப்ஸ் மற்றும் ஃபிளாட் ஸ்டீல் ப்ராசஸிங்கான ஆலை அங்கே அமைக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க ஹைடெக் பைப்ஸ் லிமிடெட். ஏஷியன் பெயின்ஸ் லிமிடெட் தரப்புலருந்து அப்டேட் இருக்கு. அவங்களுடைய புது ஆலையை அமைக்க போறதாக சொல்லியிருக்கிறாங்க. பெரும்பாலும் மத்திய பிரதேசில் இது அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய அரசுடன் அவங்க பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. நிலம், மானியம், அப்ரூவல்ஸ் போன்ற விஷயங்கள் குறித்து அவங்க பேச்சுவார்த்தையை நடத்திக்கிட்டு இருக்காங்க. 400,000 கிலோலிட்டர்ஸ் பர் ஆனம் இந்த புது ஆலையிலிருந்து உற்பத்தி ஆகும். என்ன என்ன அங்கே ஆலை அமைக்கிறாங்கன்னா, வாட்டர் பேஸ்ட் பெயிண்ட் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி தான் அங்கே அமைக்கவிருக்கிறாங்க. 2,000 கோடி ரூபாய் ஏஷியன் பெயின்ஸ் வந்து முதலீடு செய்ய போகிறதாக அறிவிச்சிருக்கிறாங்க இந்த புது ஆலைக்கு. 3 ஆண்டிற்குள்ளார இந்த ப்ராஜெக்ட் முடிக்கப்படும், அங்கே கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் துவங்கும்னு சொல்லியிருக்கிறாங்க ஏஷியன் பெயின்ஸ்.
ஐடிபிஐ பேங்க் குறித்து மணி கண்ட்ரோலில் வந்திருக்கிற ஒரு தகவல் நமக்கு முன்னவே தெரியும். ஐடிபிஐ பேங்குடைய ஷேர்ஸை அரசு மற்றும் எல்ஐசி விற்பனை செய்வதற்கு தயாராக இருக்கிறாங்க. அதற்கான எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லாம் ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கின்றது. கிட்டத்தட்ட 60% ஸ்டேக் வந்து எல்ஐசி மற்றும் அரசு விற்பனை செய்ய போகிறாங்க ஐடிபிஐ பேங்க்கில். இப்போ மணி கண்ட்ரோலில் வந்திருக்கிற தகவல் என்ன அப்படின்னா, மல்டிபிள் பிட்ஸ் வந்திருக்கு அந்த டைவெஸ்ட்மெண்ட்டுக்காகன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. டிப்பம் வந்து அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் அந்த ட்வீட்டை போட்டிருக்கிறாங்க. டிப்பம் அப்படின்றது டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் பப்ளிக் அசெட் மேனேஜ்மெண்ட். ராமகிருஷ்ணா ஃபோர்ஜிங் தரப்பு வந்து அப்டேட் இருக்கு. January 20 குவார்டர்லி ரிசல்ட் அறிவிக்க போறதாக சொல்லியிருக்கிறாங்க. கூடவே டிவிடன் குறித்தான முடிவும் அன்னைக்கு எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. டிவிடன் அறிவிச்சாங்கன்னா அதற்கான ரெக்கார்டு January 31. நவநீத் எஜுகேஷனுக்கு கிரைசல் கொடுத்துருக்கிற கிரெடிட் ரேட்டிங்கை வெளியிட்டிருக்கிறாங்க. 300 crore கமர்ஷியல் பேப்பருக்கு A1+ வழங்கியிருக்கிறாங்க. கிரெடிட் ரேட்டிங் குறித்து நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோங்க. அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. கர்ணாவதி ஃபினான்ஸ் லிமிடெட் ஸ்டாக் ஸ்பிளிட்டுக்கான முடிவு January 30 எடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. பெரும்பாலும் 10 rupees இருக்கக்கூடிய ஃபேஸ் வேல்யூ 1 rupees மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க கர்ணாவதி ஃபினான்ஸ் லிமிடெட். அசோக் பில்கான் லிமிடெட் தரப்பில் வந்து அப்டேட் இருக்கு. உத்தரப்பிரதேஷில் 2 projects கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒட்டுமொத்த மதிப்பு 807.64 crore. யார்கிட்ட இருந்து கிடச்சிருக்கு, தக்ஷின் ஆஞ்சல் வித்யுத் வித்ரான் நிகம் லிமிடெட் கிட்டேருந்து ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க அசோக் பில்கான் லிமிடெட். மற்றொரு அப்டேட் அசோகா பில்கான் தரப்புலேருந்து இருக்கக்கூடியது என்னென்னா, பீகார் மாநிலத்தில் அவங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடைக்கிற மாதிரி இருக்குது. நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுடைய பிட்டிங்கில் அவங்க தான் லோவஸ்ட் பிட்டராக திகழறாங்க. ஆர்டருடைய மதிப்பு 2161 crore. kunalbothra.co.in நிறுவனர் அவர் சில ட்ரேடிங் ஐடியாஸை கொடுத்துருக்கிறாரு. அடுத்த வாரத்திற்கு தகவல் கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து. ஹேமல்ஸ்க்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்கிறாரு. எதிர்பார்க்குற டார்கெட் பிளே 1225 rupees. ஸ்டாப் லாஸ் 1166. தற்போதைய லெவல் 1190 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பிஎஃப்சிக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்கிறார். எதிர்பார்க்குற டாரெட்லேயே 165. இப்போ 157 லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸ்டாப் லாஸ் 152. ஜெயபிரகாஷ் அசோசியேட்ஸ் குறித்து மணி கண்ட்ரோலில் வந்திருக்கிற ஒரு தகவல், அவங்களுடைய கடன் தொகை அவங்க கட்ட வேண்டியது இருந்திருக்குங்க. December 30 மணிக்கும் 31 பிரின்சிபல் மற்றும் இன்ட்ரெஸ்ட் தொகை கட்ட வேண்டியது இருக்கு. அதை கட்ட முடியாமல் இப்போ டிஃபால்ட் பண்ணியிருக்கிறாங்க. பிரின்சிபல் அமௌண்ட் 1700 crore, இன்ட்ரெஸ்ட் 2346 crore. மைண்ட்ஸ்பேஸ் பிஸ்னஸ் பாக்ஸ் REIT ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அவங்களுக்கு இக்ரா கொடுத்துருக்கிற கிரெடிட் ரேட்டிங்கை வெளியிட்டிருக்கிறாங்க. நான் கன்வெர்டபிள் டிபென்ச்சர்ஸ்க்கு AAA அவுட்லுக் ஸ்டேபிள் கொடுத்துருக்காங்க. முன்ன கொடுத்த ரேட்டிங்கை மறுபடியும் வழங்கியிருக்கிறாங்க. ஹெரிட்டேஜ் ஃபுட்ஸ் கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி ரைட்ஸ் இஷ்யூக்கான அப்டேட் வெளியிட்டிருந்தாங்க. ரெக்கார்ட் டேட் சொல்லுற ரெக்கார்ட் டேட் வந்து இப்போ January 13 அவங்க முடிவெடுக்க போகிறதாக சொல்லியிருக்காங்க. January 13 மீட்டிங் நடைபெறுது. அன்றைக்கி என்ன ரெக்கார்ட் டேட்னு அறிவிக்க போகிறதாக சொல்லியிருக்கிறாங்க. கூடுதலாக எப்போ ரைட்ஸ் இஷ்யூ ஓப்பன் ஆகும் போன்ற தகவலும் அன்றைக்கி வெளியிடப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க ஹெரிட்டேஜ் ஃபுட்ஸ். கீஸ்டோன் ரியல்டர்ஸ் தரப்பில் வந்து ஒரு அப்டேட் இருக்குது. மும்பையில் இருக்கக்கூடிய ஒரு ஹவுசிங் சொசைட்டிலேருந்து அவங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடைக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த ப்ராஜெக்ட் வந்து 2024 ஃபினான்ஷியல் இயரில் அறிமுகம் செய்யப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க கீஸ்டோன் ரியல்டர்ஸ். பாரதி ஏர்டெல் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு ஒரு விருது அங்கீகாரம் கிடைத்திருப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க. பெஸ்ட் கவர்ன்டு கம்பெனி விருது கிடச்சிருக்கு. எங்கே கிடச்சிருக்கு, ICSA நேஷனல் அவார்ட்ஸ் ஃபார் எக்ஸலன்ஸ் இன் கார்பரேட் கவர்னன்ஸ் அங்கேருந்து கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. லார்ஜ் கேட்டகரியில் அவங்க பெஸ்ட் கவர்ன்டு கம்பெனியாக அந்த விருது கிடைத்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க பாரதி ஏர்டெல். RNB டெனிம்ஸ் லிமிடெட் தரப்பில் வந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனி விரிவாக்கம் செய்திருப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க. புது டெக்னாலஜியை கொண்டு வந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. இதனால் எவ்வளவு வருவாய் கூடும் என்ற தகவலில் சொல்லிங்க, நம்பர்ஸ் எதுவும் சொல்ல, வருவாய் கூடும் அப்படின்றது மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. உள்ளூர் மற்றும் வெளியூரில் அவங்களுக்கு டிமாண்ட் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இன்டர்நேஷனல் மார்க்கெட் மற்றும் டொமஸ்டிக் மார்க்கெட்லையும் டிமாண்ட் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. கம்பெனியுடைய கஸ்டமர்ஸ் யாரெல்லாம் அப்படின்ற பட்டியலும் வெளியிட்டிருக்கிறாங்க அந்த ப்ரெஸ் ரிலீஸில். அரவிந்த், கில்லர், லைஃப் ஸ்டைல் மற்றும் ரிலையன்ஸ் ரீட்டெயில் தான் சில பிரபலமான கஸ்டமர்ஸ்னு சொல்லியிருக்கிறாங்க RNB டெனிம் லிமிடெட். எக்கனாமிக் டைம்ஸில் வந்திருக்கிற சில ரெக்கமெண்டேஷனுக்கு ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன், 9 ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் சில ப்ரோக்கிங் கம்பெனிஸ் கொடுத்துருக்காங்க. விரைவாக அந்த பட்டியலை பார்க்கலாம். மெஹுல் கோத்தாரி, ஏவிபி டெக்னிக்கல் ரிசர்ச் அவர் கொடுத்துருக்கிற பரிந்துரைகளில் பாமர் லாரிக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்கிறார். 130 வாங்கலாம்னு இருக்கிறாரு. ஸ்டாப் லாஸ் 123, டார்கெட் 142. யுனைடெட் ஸ்பிரிட்ஸ்க்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்கிறார். 863 மேலே வாங்கலாம். ஸ்டாப் லாஸ் 845, டார்கெட் 910 rupees அறிவிச்சிருக்கிறாரு. பொனான்சா போர்ட்ஃபோலியோட ரெக்கமெண்டேஷன்ஸில் அம்புஜா சிமெண்ட்ஸ்க்கு செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 503, ஸ்டாப் லாஸ் 531.7. அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கும் செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 4180, ஸ்டாப் லாஸ் 4506. எல்கேபி செக்யூரிட்டிஸ் கொடுத்துருக்கிற பரிந்துரைகள் பார்க்கும்போது ICICI ப்ரூடென்ஷியலுக்கு பை ரேட்டிங் 470 வாங்கலாம். ஸ்டாப் லாஸ் 440, டார்கெட் 510, அதுக்கப்புறம் 530. GNFC பை ரேட்டிங் கொடுத்துருக்கிறாரு. 585 லெவலில் வாங்கலாம். ஸ்டாப் லாஸ் 560, டார்கெட் 660 முதல் இரண்டாவது டார்கெட் 640.
கோடெக் செக்யூரிட்டிஸ் உடைய பரிந்துரைகளில் மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட்லேயே 1350, ஸ்டாப் லாஸ் 1220. ITCக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, எதிர்பார்க்குற டார்கெட்லேயே 360, ஸ்டாப் லாஸ் 320. எம்ஃபோசிஸ்க்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, எதிர்பார்க்குற டார்கெட் 2110 ரூபாய் ஒரு ஷேருக்கு, ஸ்டாப் லாஸ் 1905 ரூபாய். சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.